சென்ட் ஆனதுக்கப்புறம் அந்த சிக்னல் இது ஓகேன்னு சொல்லி சென்ட் ஆகும். ஸோ இந்த ப்ரோட்டோக்கால் மூலமாக தான் இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாம் சிக்னல் அந்த ஒரு சிக்னல் நம்ம சொல்லுவோம்ல, இப்போ மொபைலில் வந்து ஏர்டெல்லோ ஏர்செல்லோ நமக்கு சிக்னல் கிடைக்கலன்னு சொல்லுவோம். ஸோ அந்த மாதிரி இது சிக்னல் மூலமாக தான் போகும், அதை ப்ரோட்டோகால்ஸ் நம்ம சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் கம்யூனிகேஷன் அண்ட் வெப் எப்படி நடக்கும்னா, யூஆர்எல் அப்படின்னு சொல்கிறது பேர், யூனிஃபார்ம் ரிசோர்ஸ் லொக்கேட்டார்னு சொல்லுவாங்க. டிஎன்எஸ் அப்படின்றது டொமைன் நேம் சர்வர் அப்படின்னு சொல்லுவாங்க. இது என்ன என்ன பண்ணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, யூஆர்எல்ன்றது வந்துட்டு நம்ம HTTP.com, இப்போது நான் ஒரு கூகுளில் வந்துட்டு இங்கே வந்து எனக்கு இப்போ நான் இங்கே கூகுள்னு கொடுக்குறேன்னு வச்சுக்கோங்களேன், கூகுள் கொடுத்தேன்னா இங்கே வந்து HTTPS அப்படின்றது வந்து செக்யூர்டுன்னு சொல்லுவாங்க. HTTPன்றது ஹைப்பர் டெக்ஸ்ட் ட்ரான்ஸ்மிஷன் ப்ரோட்டோக்கால்னு சொல்கிறது, எஸ்னா செக்யூர்டு. இப்போ டபிள்யூ இது வந்துட்டு இதை தான் யூஆர்எல் லிங்க் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா, யூஆர்எல்ன்றது யூனிஃபார்ம் ரிசோர்ஸ் லொக்கேட்டர். இதுதான் வந்து வீட்டோட அட்ரஸ் மாதிரி. இப்போ அந்த கூகுள் பேஜ் எடுத்துகிட்டு வரணும், எனக்கு இந்த வீட்டு அட்ரஸ் வேணும் அப்படின்னா அட்ரஸை தான் யூஆர்எல்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த யூஆர்எல் அட்ரஸை தான் வச்சு இந்த வெப்பே இதை தான் ஒவ்வொரு பேஜோட அட்ரஸஸ் இதுதான் கண்டுபிடிக்கிற யூனிக் ஐடி அட்ரஸ். ஓகேவா, ஸோ இப்போது நம்ம என்ன பண்ணலான் இருக்கோம், இதுதான். ஸோ ஐபி அட்ரஸ் மூலமாக நம்ம கனெக்ட் ஆகும். இப்போது ப்ரௌசர் கனெக்ட் டு திஸ் சர்வர் யூஸிங் ஐபி அட்ரஸ். இப்போது என்ன பண்ணும், இங்கே நம்ம யூஆர்எல் லிங்க் google.com கொடுத்த உடனே அதோட ஐபி அட்ரஸ், அதுக்குன்னு ஒரு ஐபி அட்ரஸ் இருக்கும். ஸோ அந்த ப்ரோட்டோக்கால் சிக்னல் வந்து இதுக்கு சென்ட் பண்ணும். அந்த சிக்னல் வந்து ப்ரௌசர் போயிட்டு அதை வந்துட்டு எடுத்துகிட்டு வந்து திருப்பி வெப்பேஜ்லேருந்து நமக்கு வந்து திருப்பி சென்ட் பண்ணும். ஸோ இந்த ப்ராசஸ் தான் கம்யூனிகேஷன் நடந்துகிட்ருக்கு. இன் ஆர்டர் டு கம்யூனிகேட் ஆன் வெப், ஆன் தி வெப் கம்ப்யூட்டர் டிவைஸ் நீட் டு அண்டர்ஸ்டாண்ட் ஈச் அதர். திஸ் இஸ் மேட் பாசிபிள் பை மேக்கிங் ஆல் டிவைஸ் ஃபாலோயிங் த சேம் ப்ரோட்டோக்கால் நேம், தி TCP/IP மூலமாக பண்ணிக்கலாம்னு சொல்லி போட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் கம்யூனிகேஷன் ஆன் வெப் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இது வந்து சோர்ஸு, இது டிஎன்எஸ் சர்வரு, இந்த மாதிரி தான் இன்டர்கனெக்ட் ஆகியிருக்கும் நெட்வொர்க் ஃபுல்லுமே வந்துட்டு. இப்போ வந்து ரூட்டிங் ஆஃப் டேட்டா பேக்கெட்ஸ் ஃப்ரம் சென்டர் டு ரிசிபியன்ட். இப்போ கிளைண்ட்லேருந்து நான் ஒரு எனக்கு வந்து google.com இல்லை ஏதோ ஒரு flipkart.com போயிட்டு நான் போடுறேன்னா, அது என்ன பண்ணுன்னா எல்லாமே ஒரு ரூட்டர் மாதிரி ஆகிக்கும். சிக்னல் எல்லாமே வந்துட்டு இப்படி ரூட்டர், அது பேர் தான் ரூட்டர்னு சொல்லுவாங்க, ரவுட்டர்னு சொல்லுவாங்க சில பேர். ப்ரொனன்சியேஷன் ரவுட்டர்ன்றது கரெக்டாக ரவுட்டர்னு சொல்லுவாங்க, ரவுட்டர் மூலமாக கனெக்ட் பண்ணலாம்னு சொல்லுவாங்க, சில பேர் ரூட்டரும் சொல்லுவாங்க. ஒன்றும் பிரச்சனை இல்லை, நீங்கள் எதுனாலும் சொல்லிக்கோங்க. இப்போ இந்த ரவுட்டர் மூலமாக நம்ம ஒவ்வொன்றும் எல்லாமே ரவுட்டர் பேக்கெட் பேக்கெட்டாக வந்துட்டு எடுத்துகிட்டு போயிட்டு இன்டர்நெட் சர்வருக்கு கொடுக்கும். அது எப்படி உள்ள சிக்னல் எல்லாமே இந்த பேக்கெட் பேக்கெட்ஸாக தான் இன்ஃபர்மேஷன் வந்து டிரான்ஸ்ஃபர்மெண்ட் ஆகும். அதான் TCP பிரேக்ஸ் த டேட்டா இன்டு பேக்கெட்ஸ், இதெல்லாமே பேக்கெட்ஸாக ஆக்கிட்டு TCP ரிசம்பிள் த டேட்டா பேக்கெட் பேக் டு த ஒரிஜினல் ஃபார்ம். சர்வருக்குள்ளே போகிறப்ப இந்த ஒரிஜினல் ஃபார்மாக கொடுக்கும். எதுக்காக கொடுக்கும்னா, இப்போ வந்து வேறு யாரும் ஹேக்கர்ஸ் யாரும் இதை வந்து எடுத்துடக்கூடாதுன்றதுக்காக. இது ஹேக்கர்ஸுன்றது வந்து ஒருத்தவங்க யாரும் நம்ம இன்ஃபர்மேஷனை வந்து எடுத்துடக்கூடாது, வேறு யாரும் தேர்ட் பார்ட்டி அப்படின்றதுக்காக இந்த செக்யூர்டாக அனுப்புறது. இது அந்த இன்டர்நெட் சர்வருக்கும் கிளைண்ட்டுக்கும் மட்டுமே தெரிஞ்ச ஒரு கோடிங் லாங்குவேஜ், இது யாருக்குமே தெரியாது. ஸோ அந்த மாதிரி கன்வெர்ட் பண்ணி திருப்பி அதை ரீஅசம்பிள் பண்ணி கொடுத்துரும். ஸோ இந்த பேக்கெட் ட்ராவல் ஃப்ரம் ரூட்டர் டு ரூட்டர் ஓவர் த இன்டர்நெட் அக்கார்டிங் டு த ஐபி. இந்த ரூட்டர்லேருந்து அந்த ரவுட்டருக்கு வந்துட்டு சென்ட் பண்ணிடும், இன்டர்நெட் மூலமாக சென்ட் பண்ணும், ஐபி அட்ரஸ் மூலமாகவும் சென்ட் பண்ணும். இது ரெண்டு வச்சு தான் அது கண்டுபிடிக்கும். ஸோ இதுதான் வந்துட்டு ரூட்டிங். அதுக்கப்புறமேட்டு இது வந்து ஐபி பேக்கெட்ஸ் கேன் டேக் டிஃப்ரெண்ட் ரூட்ஸ், நிறையா ரூட்ஸ் மூலமாகவும் போகும். டெஸ்டினேஷன் நம்ம போக வேண்டிய இடம் இதாக இருந்ததுன்னா இதுதான் சோர்ஸ் ஃபைலாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி பேக்கெட் மூலமாக தான் போகும். இந்த இன்டர்நெட் தாரா செவரல் டைப்ஸ் ஆஃப் கம்யூனிகேஷன்ஸ். இன்டர்நெட்டில் கம்யூனிகேட் பண்ணுறதுக்கு மூணு விதமானு சொல்கிறாங்க, HTTP, SMTP, இன்டர்நெட் ப்ரோட்டோக்கால். HTTPனா நான் சொன்னேன்ல, HTTP:// வச்சு ரெண்டு ஸ்லாஷ் வரும், ரெண்டு ஸ்லாஷ் வச்சுட்டு அதுக்கப்புறம் www.google.com இது வரைக்கும் ஒரு வெப்சைட், அதுக்கப்புறம் வர்றதெல்லாம் ஒரு பேஜஸ் அந்த தான் வந்துட்டு இங்கே சொல்கிறாங்க. இப்போ நான் இங்கே வெறும் google.com போடுறேன். இப்போ பாருங்கள், இப்போ இது வந்து வெறும் google.com, இது HTTPS அப்படின்ற செக்யூர்டு. சிலதில் HTTP சிலது HTTPS அப்படின்னு சொல்லிட்டு வரும். இப்போ நம்ம என்ன பண்ணலாம், இமெயில் அட்ரஸ் என்னன்னு சொல்லி பார்த்தோன்னா, இமெயில் அட்ரஸ் SMTPன்னு சொல்லுவாங்க. HTTPனா இருக்கே சொன்னேன், ஹைப்பர் டெக்ஸ்ட் ட்ரான்ஸ்ஃபர் ப்ரோட்டோக்கால்னு சொல்லிட்டு
இது வந்துட்டு எஸ்எம்டிபி அப்படின்னு சொல்லி என்ன பார்த்தோன்னா சிம்பிள் மெயில் ட்ரான்ஸ்ஃபர் ப்ரோட்டோக்கால் அப்படின்னு சொல்லுவாங்க. மெயில் ட்ரான்ஸ்ஃபரேஷன் மெயில் பண்ணுறோம்ல, அது வந்து இந்த ப்ரோட்டோக்கால் மூலமாக தான் சென்ட் பண்ண முடியும். இன்டர்நெட் ப்ரோட்டோக்கால் ப்ரொவைட் த பேசிக் ஆஃப் கம்யூனிகேஷன் ஓவர் த நார்மலாக நம்ம ஏதோ வெப் சர்ச் பண்ணுறது, யூடியூப் வீடியோஸ் பார்க்குறது, அந்த மாதிரி இதுக்கு இன்டர்நெட் வந்து யூஸ் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த ஐபி அட்ரஸ் இதுவும் வந்து ஒரு பேக்கெட்டாக சேஞ்ச் பண்ணி டேட்டாவை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கும். இந்த ரூல்ஸ் ஆஃப் ரவுட்டர் இந்த ட்ரான்ஸ்போர்டிங் டேட்டா இன் இன்டர்நெட், இந்த ரவுட்டர் நீட் நாட் பி ப்ரோக்ராம் செப்பரேட்லி டு ஹேண்டில் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் டேட்டா, தே டூ நாட் நீட் டு நோ அபவுட் த டேட்டா தே ஆர் ட்ரான்ஸ்ஃபரிங், இட் கன்சர்ன் ஒன்லி அபவுட் த அட்ரஸ் டு விச் த பேக்கெட் இஸ் டு பி டெலிவர். இது அதுவே அதுக்கே தெரியாது அந்த ரவுட்டருக்கே, இது என்ன டிஃப்ரெண்ட் எப்படி பண்ணணும் பேக்கெட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி இது வந்துட்டு அந்த மாதிரிலாம் எதுவுமே இல்லை. அதுவே வந்துட்டு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கும் இன்ஃபர்மேஷனை பேக்கெட்டாக வந்துட்டு, எந்த அட்ரஸ்க்கு சென்ட் பண்ணணுமோ அந்த அட்ரஸ்க்கு கரெக்டாக பேக்கெட் பேக்கெட்டாக சென்ட் பண்ணிடும். இது வந்து ப்ரோக்ராம் நம்ம பண்ணணும் கிடையாது, இது வந்து டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் டேட்டாவாக தான் போகும். அதுக்கப்புறம் த ஓப்பன்னஸ் ஆஃப் த டேட்டா பார்ட் ஆஃப் த பேக்கேஜ் பேக்கெட் கிவ்ஸ் த ஃப்ரீடம் டு டிசைன் அ நியூ ப்ரோட்டோக்கால் ஃபார் த இன்டர்நெட். இது வந்து ஒரு நியூ ப்ரோட்டோக்காலாக ஆகும் அந்த டேட்டா பேக்கெட்ஸ் எல்லாம் சேர்ந்தப்போ, அதுவாக புதுசாக ஒரு நியூ ப்ரோட்டோக்கால் கிரியேட் பண்ணும். திஸ் ஓப்பன்னஸ் அண்ட் ஃப்ளெக்சிபிலிட்டி ஆஃப் டிசிபி ஐபி தட் லீட் டு டெவலப்மெண்ட் ஆஃப் ப்ரோட்டோக்கால்ஸ் ஃபார் சோஷியல் மீடியா வெப்சைட் டு ஹேண்டில் மெசேஜ், கண்டென்ட் வெப்சைட் டு ஹேண்டில் வீடியோஸ் அண்ட் ஆடியோஸ், பேங்கிங் வெப்சைட் டு ஹேண்டில் மணி ட்ரான்ஸ்ஃபர் செக்யூர்லி எக்ஸெட்ரா. இப்போ என்னென்ன ப்ரோட்டோக்கால்ஸ்க்கெல்லாம் டெவலப் பண்ணிக்காங்க டிசிபின்னு பார்த்தோம்னா, சோஷியல் மீடியா வெப்சைட்ஸ் டு ஹேண்டில் மெசேஜ், இப்போ ஃபேஸ்புக்கு, வாட்ஸ்அப்பு, அப்புறம் வேறு என்ன வேறு ட்விட்டர், இதெல்லாமே வந்துட்டு இந்த சோசியல் மீடியா மெசேஜ் இதெல்லாமே இந்த டிசிபி மூலமாக தான் பண்ணுறாங்க. கண்டென்ட் வெப்சைட்னால் சில பேர் வந்து கண்டென்ட் இப்போ ஒவ்வொரு கண்டென்ட்டும் வந்து இப்போ இது கூகுளில் அப்லோட் பண்ணிகிட்ருப்பாங்க பேஜஸ் எல்லாம், ஸோ அவங்களுக்கு அவங்களோட ஆடியோ வீடியோ ஃபைல்ஸு, அப்புறம் பேங்கிங்கில் வந்து நம்ம மணி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறது, இது எல்லாமே இந்த ப்ரோட்டோக்கால்ஸ் மூலமாக தான் யூஸ் பண்ணிகிட்ருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இட் இஸ் அ டிசைனிங் ஃபேக்டர் ஃபார் த எக்கனாமிக் சக்ஸஸ் ஆஃப் த இன்டர்நெட். இதுதான் வந்துட்டு ஒரு எக்கனாமிக், நம்ம எக்கனாமிக்கெலாம் இன்டர்நெட் வந்துட்டு ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்குன்னா இந்த டிசிபிஐபி ப்ரோட்டோக்கால் மூலமாக தான் நடந்துகிட்ருக்கு. இதில் வந்துட்டு கிளைண்ட் ப்ரௌசர், கிளைண்ட்டுன்றது வந்து ஒரு ப்ரௌசர் தான் நம்ம யூஸ் பண்ணுறோம், நம்ம எதில் உட்காந்து லேப்டாப்பில் யூஸ் பண்ணுவோம், இல்லைன்னா சிஸ்டத்தில் யூஸ் பண்ணுவோம், இல்லை மொபைலில் யூஸ் பண்ணுவோம். ஸோ இந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் டேப்பில் யூஸ் பண்ணுறது, ஸோ இவங்கள தான் கிளைண்ட்டுன்னு சொல்கிறது. வெப் சர்வர்ன்றது வெப் சர்வரில் போய் சேவ் ஆகிற ஒரு இடம், ஒரு பிளேஸ், அது வந்துட்டு இந்த இது அது வந்து ரெண்டு பேருக்கும் கம்யூனிகேஷன் நடக்கிறது. இன்னொன்று வெப் சர்வர் டு வெப் சர்வரும் கம்யூனிகேட் பண்ணிக்கும், ஸோ அதுவும் பார்க்கலாம், இதுவும் பார்க்கலாம். ஸோ எசென்ஷியல் ஃபார் கம்யூனிகேஷன் ஓவர் த இன்டர்நெட், இன்டர்நெட் மூலமாக நமக்கு என்னென்ன எசென்ஷியல்ஸ் இருக்குதுன்னு சொல்லி பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஆத்தென்டிகேஷன் அண்ட் செக்யூரிட்டின்னு ரெண்டு பிசஸ் இருக்குது. ஆத்தென்டிகேஷன் இஸ் அ ப்ராசஸ் ஆஃப் டிட்டர்மைனிங் வெதர் த கம்ப்யூட்டர் அண்ட் சர்வர்ஸ் த கம்ப்யூட்டர் தட் இட் கிளைம்ஸ் டு பி. Security it should be provided to communication over the internet so that the message are not intercepted and modified by the hackers. Authentication-ன்றது வந்து இப்போ நீங்கள் உங்கள் லாகின் பேஜில் போயிட்டு உங்களோட யூசர் ஐடி பாஸ்வேர்ட் கொடுத்த உடனே அந்த சர்வர் வந்து ஆத்தென்டிகேட் பண்ணும் இது கரெக்டாக அப்படின்னு சொல்லிட்டு, அதுக்கு அதுதான் அந்த கரெக்டாக அவங்கள வெரிஃபிகேஷன் பண்ணுறதுக்கு தான் இந்த ஆத்தென்டிகேஷன் ப்ராசஸ். செக்யூரிட்டின்றது இந்த வந்து வேறு யாரும் உங்கள் லாகின் பாஸ்வேர்டு போட்டு வேறு யாரும் உங்கள் பாஸ்வேர்டு தெரிஞ்சு வச்சு யூஸ் பண்ணிக்க கூடாதுன்றதுனால அதை சேஃபாக வந்து சென்ட் பண்ணி, நிறைய ஹேக்கர்ஸ் எல்லாம் இருக்காங்க அதை எடுக்கிறதுக்கு, ஸோ அதனால் அது செக்யூர்டாக சென்ட் பண்ணுறதுக்கு இது யூஸ் பண்ணுறாங்க. இப்போ கிளைண்ட் ப்ரௌசர், இப்போ வந்து கிளைண்ட் இருக்காங்க, கிளைண்ட் வந்துட்டு அவங்களுக்கு வேணுன்ற இன்ஃபர்மேஷனாக அனுப்புகிறாங்க, அது பேக்கெட்ஸாக போகுது, அப்போ வெப் சர்வரில் போகுது. வெப் சர்வர் எப்படி இருக்கும், அதில் வெப் பேஜஸ் இருக்கும், கிராஃபிக் ஃபைல்ஸ் இருக்கும், அப்படி நிறையா இருக்கும். ஸோ இதுலேருந்து இன்ஃபர்மேஷன் கொண்டு வந்து திருப்பி நம்ம கிளைண்ட் கொடுத்துரும். ஸோ இந்த மாதிரி தான் இப்போ டயக்ராமில் போட்டிருக்காங்க. இட் டஸ் நாட் யூஸ்வலி ரெக்கார்ட் ஆத்தென்டிகேஷன் பட் இன் த கேஸ் ஆஃப் வெப் பேஸ்டு பேங்க். இப்போ கிளைண்ட்டுக்கும் சர்வருக்கும் சும்மா நீங்கள் வந்து ஒரு வாட் இஸ் கூகுள், வாட் இஸ் கம்ப்யூட்டர் அந்த மாதிரி கேள்விக்கெல்லாம் செக்யூர்டான இன்ஃபர்மேஷன் தேவையில்லை. ஸோ அப்போ அதுக்கு ஆத்தென்டிகேஷன் இருக்காது. அதுவே நம்ம பேங்கிங்கோ இமெயிலோ இல்லை யூசர் நேம் பாஸ்வேர்ட் கொடுத்து பண்ணுறப்போ அப்போ ஆத்தென்டிகேஷன் வந்து ரொம்ப தேவைப்பட்டு எடுத்துக்கும். அதுக்கப்புறமேட்டு திஸ் பட் இந்த கேஸ் ஆஃப் இது பட் இந்த கேஸ் ஆஃப் வெப் பேஸ்டு பேங்கிங் அப்ளிகேஷன் இமெயில் சர்வீஸ் யூசர் நேம் அண்ட் பாஸ்வேர்ட் ஆர் ரெக்கார்ட் டு பி சென்ட் டு த சர்வர். இதெல்லாமே சர்வருக்கு சென்ட் பண்ணும். திஸ் இன்ஃபர்மேஷன் கேனாட் பி சென்ட் டு த சர்வர் இன் அ பிளெயின் டெக்ஸ்ட் டியூ டு த செக்யூரிட்டி ரீசன். இதை வந்து பிளெயினாக அது வந்து உடனே அப்படியே அவங்க கொடுத்தோடனே அப்படியே சென்ட் பண்ணாது, செக்யூர்டாக தான் சென்ட் பண்ணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த ஹேக்கர் மே ஸ்டீல் யூசர் நேம், அதுதான் சொன்னது தான், யூசர் நேம் அண்ட் பாஸ்வேர்ட் இஃப் இட் இஸ் கம்யூனிகேட்டட் அண்ட் ஷேர்ட் பர்சன் பிளைன் டெக்ஸ்ட். இப்போ நம்ம பிளைன் டெக்ஸ்ட்டாக சென்ட் பண்ணால் யாராலும் திருடி எடுத்துக்க முடியும் நம்மளோட பாஸ்வேர்டு இதெல்லாம், ஸோ அதனால் அதை அப்படி சென்ட் பண்ண மாட்டாங்க. அது அப்புறம் கிளைண்ட்
டூ வெப் சர்வருக்கு எப்படி போகும் அப்படின்னு சொன்னால், நீங்கள் யூசர் நேம் பாஸ்வேர்டு கொடுத்தீங்கன்னா அது அப்படியே வந்து நெட்ஒர்க்கு சென்ட் பண்ணும். அந்த நெட்ஒர்க்கில் ஆத்தன்டிகேஷன் பண்ணி அதுக்கப்புறமேட்டு அதுக்கப்புறம் அது வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணும், ஆத்தரைஸ் பண்ணிவிட்டு அசஸ் பண்ணலாம்னு சொல்லி அது ஓகே கொடுத்த பிறகு தான் உங்களுக்கு அந்த பேஜ்குள்ளே போகும். ஸோ இதுதான் உள்ளே நடக்குது. ஆனால் நமக்கு என்ன தெரியும், சும்மா லாகின் பேஜ்குள்ளே போன உடனே உடனே ஓப்பன் ஆகுதுன்றது மட்டும் தான் தெரியும். ஆனால் அதுக்குள்ளே இவ்வளோ ப்ராசஸ் நடந்துகிட்ருக்கு. அதுக்கப்புறம் HTTP அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா, எஸ் அப்படின்னு சொல்லுன்னா சொன்னேன்ல, HTTPSனா செக்யூர்டுன்னு, ஹைப்பர் டெக்ஸ்ட் ட்ரான்ஸ்ஃபர் ப்ரோட்டோக்கால்னு சொல்கிறது. இது வந்து எதுக்காக யூஸ் பண்ணுறாங்கன்னா, என்கிரிப்ட் த யூசர் நேம் அண்ட் பாஸ்வேர்ட் தென் இட் சென்ட் டு த சர்வர். இது வந்து செக்யூர்டாக சென்ட், இப்போ நம்ம பாஸ்வேர்ட் லாகின் பேஜுக்குள்ளே போகிறதுக்கெல்லாம் நம்ம செக்யூர்டு HTTPS தான் வருமாமா. ஸோ நாம் செக்யூர்டாக இருக்கணும், என்கிரிப்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. என்கிரிப்டுன்றது வந்துட்டு யாருக்கும் தெரியாமல் ஒரு சேஃபாக செக்யூர்டாக இருக்குதுன்னு அர்த்தம். அந்த மாதிரி வேறு கோடிங்கில் வச்சுருப்பாங்க. ஸோ அந்த இதுக்கெலாம் HTTPS யூஸ் பண்ணுவாங்க. SSL அப்படின்னு சொல்லி ஒன்று இருக்குது, அது செக்யூர்ட் சாக்கெட் லேயர்னு சொல்கிறது. இது வந்து எதுக்கு யூஸ் பண்ணுறாங்கன்னா, இப்போ பேங்கிங்க்கு இந்த மாதிரி ஒரு பெரிய இண்டஸ்ட்ரீஸ்லாம் வந்துட்டு பேங்கிங்க்கு மெயினாக யூஸ் பண்ணுவாங்க. அந்த மாதிரி ஏதோ வேறு வேறு இண்டஸ்ட்ரீஸ்லலாம் வந்துட்டு ஆன்லைன் ட்ரான்சாக்ஷன், அமௌண்ட் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறது இந்த மாதிரி நடக்கிறப்ப வேறு யாரும் ஹேக்கர்ஸ் வந்து எடுத்துடக்கூடாதுன்றதுக்காக இந்த SSLன்னு ஒரு சர்டிஃபிகேட்டே வாங்குவாங்க வெப்சைட்டில். அந்த சர்டிஃபிகேட் வாங்கிட்டாங்கன்னா அது வந்துட்டு இந்த SSL ப்ரோட்டோக்கால் வந்து வேறு எந்த ப்ராசஸும் நடக்க விடாமல் பார்த்துக்கும். இப்போ SSL ப்ரொவைட் அ ஸ்டாண்டர்ட் செக்யூர் டெக்னாலஜி ஃபார் எஸ்டாப்ளிஷிங் அண்ட் என்கிரிப்ட் கனெக்ஷன் பிட்வீன் கம்ப்யூட்டர் அண்ட் இன்டர்நெட். கம்ப்யூட்டருக்கும் இன்டர்நெட்டுக்கும் வந்துட்டு ஒரு செக்யூர்டாக என்கிரிப்ட் பண்ணி இருக்கும். இட் ப்ரொவைட் செக்யூர் கேப்பபிலிட்டி டு HTTP. திஸ் ப்ரோட்டோகால் நாட் ஒன்லி என்ஷியர் ப்ரைவசி பட் ஆல்சோ என்ஷியர் நோ அதர் வெப்சைட் கேன் இம்பென்ஷனே த யூசர் லாகின் அக்கௌண்ட் நாட் ஆல்டர் த இன்ஃபர்மேஷன் சென்ட். வெரி சைன் இன்க்ளூட் இஸ் அ சர்டிஃபிகேட் ஆத்தரைசேஷன் அப்படின்றாங்க. சரி ஓகே, இப்போ வந்து SSL வந்துட்டு ஒரு என்கிரிப்ட் பண்ணி ஒரு செக்யூர்டாக வந்துட்டு சென்ட் பண்ணுற ஒரு டெக்னாலஜியை கண்டுபிடிச்சிருக்காங்க, இன்ஃபர்மேஷன் எல்லாம். ஸோ இது வந்து இது HTTPக்கும் கேப்பபிள் இருக்குது, HTTPSக்கும் கேப்பபிள் இருக்குது. ஸோ இது வந்து ப்ரைவேசி மட்டும் கிடையாது, மித்த எந்த இதுவும் பேஜும் வந்துட்டு எதுவும் ப்ராப்ளம் வராமல் இருக்கிறதுக்கு செக்யூர்டாக வச்சுருக்குது. அதுக்கப்புறம் வெரி சைன் இன்க்ளூட் அப்படின்றது வந்துட்டு ஒரு அமெரிக்கன் US ஒரு சர்டிஃபிகேட்டு, ஒரு ஆத்தன்டிகேஷன் சர்டிஃபிகேட்டு. அந்த சர்டிஃபிகேட்டை SSL கொடுப்பாங்க, அது